பருவநிலை மாற்றத்தின் விளைவுகள் குறித்து அழுத்தமாக பேச வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுகுறித்து நாள்தோறும் விழிப்புணர்வு தொகுப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். புவி வெப்பமயமாதலை குறைக்கும் வகையில் கார்பன் நியூட்ரல் என்ற இலக்கை எட்ட பூட்டான் நாடு செயல்படுத்தும் திட்டங்கள் என்னென்ன, ஜீரோ வேஸ்ட் என்ற இலக்கை எப்போது எட்ட பூட்டான் திட்டமிட்டுள்ளது என்பது குறித்தெல்லாம் எமது குழுவினர் செய்துள்ள ஆக்கம் ஒன்றை நான் தொகுத்தளித்து பதிவு செய்திருக்கிறேன். அதை காணுங்கள். வணக்கம். பசுமை காப்போம், பருவநிலை மீட்போம். வெப்பமயமாதலுக்கு முக்கிய காரணியான கார்பன் வெளியீட்டை பூஜ்யமாக்குவோம் என்றும், பருவநிலை மாற்றத்தை தடுக்க தங்களால் இயன்ற அனைத்தையும் செய்வோம் என்றும் 2009 டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகனில் நடைபெற்ற COP15 மாநாட்டில் பூட்டான் சூளுரைத்தது. அப்போது பூட்டான் கூறியது யாருடைய செவிகளையும் எட்டவில்லை. 6 பின் 2015 பாரிஸில் நடைபெற்ற COP21 மாநாட்டில் பசுமை குடில் வாயுக்களின் அளவை குறைப்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது என்று உலக தலைவர்கள் எல்லாம் கூடி முடிவெடுத்தனர். அந்த நேரத்தில் தாங்கள் கார்பன் நியூட்ரல் மட்டுமல்ல, கார்பன் நெகட்டிவ் என்று தலைநிமிர்ந்து கூறியது பூட்டான். இந்த முறை பூட்டானை உலக நாடுகள் அனைத்தும் திரும்பி பார்த்தன. பூட்டானின் கார்பன் வெளியீட்டை குறைக்க உதவியவை அதன் காடுகள் மட்டுமல்ல, அந்நாட்டில் உற்பத்தியாகும் மின்சாரத்தின் பெரும் பகுதி நீர்மின் நிலையங்களிலிருந்தே வருகின்றன என்பதும் தான். இதனால் நிலக்கரி பயன்பாடு பெருமளவு தவிர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் மின்சாரத்தை வழங்குவதன் வாயிலாக ஆண்டொன்றுக்கு 22.4 மில்லியன் டன் அளவிலான கார்பன் டை ஆக்சைடை உமிழ்வதை தடுப்பதாக பூட்டான் தெரிவிக்கிறது. 2030 ஜீரோ வேஸ்ட் என்ற இலக்கை நோக்கி பயணித்து வருகிறது பூட்டான். அடுத்த தொகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்.